புரியலங்க. எப்படிங்க ஒரு தம்பின்னு பழகிறோம், கடைக்காரங்க கிட்ட பழகுவோம், ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட பழகுவோம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் ஒரு ஒரு அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லையா? எம்பியாக இருந்தால் ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏன்னா அவங்களாம் எம்பி ஃபேமிலி, முன்னாள் சிஎம் ஃபேமிலி. யாராவது ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அவங்க கிட்ட அவங்க பொண்ணுங்க கிட்ட பேசி பாருங்க. இது வந்து இனி வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. ஒன்றுமே புரியலங்க. எப்படிங்க ஒரு தம்பின்னு பழகிறோம், கடைக்காரங்க கிட்ட பழகுவோம், ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட பழகுவோம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் ஒரு ஒரு அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லையா? எம்பியாக இருந்தால் என்ன வேணாலும் ஏங்க, நான் ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் மாம்பிளைங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் எனக்கு இந்த கேஸே கொடுக்க வரேன். கண்ணு மண்ணு தெரியாதா? ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதா? அப்படி என்னங்க குடி உங்களெல்லாம் வந்து இது பண்ணுது? என்ன தான் அப்படி குடிச்சிட்டு அராஜகமாக அநாகரிகமாக வீடியோ காலில் வா, அந்த வீடியோ காலில் வரேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப கொச்சையாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து வீடியோ கால் வர சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்றது நல்லாவே தெரியும். நான் வந்து இந்த வீடியோ கால் இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வாட்ஸ்அப் காலே எனக்கு வீடியோ கால்ன்றது வந்து எப்போவுமே பிடிக்காது. ஏன்னா எனக்கு வெளியூரில் யாரும் இல்லை, ஆனாலும் வீடியோ கால் ஆனால் ஃபேமிலி டு ஃபேமிலி பேசுகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் ஆனால் இதை வந்து ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண்கள்கிட்ட ஆபாசமாக பண்ணுறதுக்கு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொச்சையாக நடந்துக்கிறதுக்கு, ஒரு பெண்களோட உடல் அமைப்பை வந்து கேவலமாக பேசுகிறது, இதெல்லாம் என்னங்க இது? அவங்கவுங்களுக்கும் அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அவருக்கு ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இருக்குது, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, நாளைக்கு அவங்களுக்குலாம் வந்தால் விட்டுருவாங்களா? ஏன் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் எம்பி ஃபேமிலி, முன்னாள் சிஎம் ஃபேமிலி. யாராவது ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அவங்கக்கிட்ட அவங்க பொண்ணுங்கக்கிட்ட பேசி பாருங்கள், விட்டுருவாங்களான்னு மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஏன்னு சொன்னால் கூட உங்களெல்லாம் யாரையும் விட மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சாதாரண வீட்டில் ஃபேமிலியில் இருக்க பொண்ணை மட்டும் என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது எந்த விதத்துலங்க நியாயம்? ரொம்ப அருவறுப்பாக இருக்குங்க. இந்த இவர் பண்ணது வந்து எனக்கு, நான் வந்து வாட்ஸ்அப் காலில் நான் மறுபடியும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் மெசேஜும் போட்டேன் மறுநாள், அண்ணன் நேற்று நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. அதுவும் நான் ஒரு தங்கையாக நீங்கள் வந்து எப்போ பேசினாலும் தங்கை தங்கை நீங்கள் பேசிவிட்டு, நான் ஒரு அண்ணன் பேசி அண்ணன்றதுக்காக நாங்கள் எவ்வளவோ வேலை அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கான உதவி நான் வந்து மனசார நான் செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த என்னையை போய் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, நல்லா இல்லைண்ணே. பிள்ளைங்க பழகுது, நாங்கள் உங்கள் ஒய்ஃபெல்லாம் பழகுறோம், எல்லாருமே பழகிற ஒரு இடத்துல இந்த மாதிரி கொச்சையாக நீங்கள் பேசுகிறீங்க, நல்லா இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு பாடம் இல்லை, அதை பற்றி அவருக்கு வந்து ஒரு எண்ணமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கால் வருது, நீ என்ன பெரிய இவளா, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிடுவியா? அவன் யார் தெரியுமா? அவன் எம்பி. ஏன்னா அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ நான் சொன்னேன், அப்போ அவருக்கு வந்து அவர் எம்பியாகவே இருக்கட்டும்ங்க, அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லைங்க. என்னோடய தன்மானம் போகுதுன்னா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நான் கேட்குறேன், அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னும் எனக்கு கூடிய சீக்கிரம் அவர் மன்னிப்பு வாட்ஸ்அப்பில் கேட்டார்னா நான் விட்டுருவேன். கேட்கலன்னா நான் மீடியா கிட்ட போயிடுவேன். வாட்ஸ்அப்லேயே எல்லா மெசேஜும் நான் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு பதிலும் வரல. பதில் வரல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து மிரட்டல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இனி வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், இன்றைக்கி எனக்கு நடக்கிறதுனால என் பொண்ணுக்கு நடக்குங்க. நான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு எதிர்க்க எடுத்து காட்டாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நான் வந்து அவளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். நான் பயந்துக்கிட்டு போனேன்னா இன்றைக்கி இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன வேணாலும் ஆகட்டும் நல்லா யோசித்து கொஞ்ச நாள் நான் பயந்தும் இருந்தேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம இதை விட்டுலானாலும் விடவும் மனசு வரல. ஏன்னா அருவறுப்புன்றது வந்து ரொம்ப நம்ம யோசிக்கையில் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து நான் விடுறதா இல்லை. சரி ஓகே, அவங்க ஒய்ஃப்கிட்டே நான் சொன்னேன், அவங்க ஒய்ஃபில் அவங்க அப்பாக்கிட்டேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நவம்பர் மாதம் நான் போய் ஊர்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கால்லாம் வருது, மிரட்டெல்லாம் வருது, இது வந்து நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தையும் போட்டு வச்சுட்டு, இவர் ஏப்ரல் மாதம் தெரிஞ்சே தான் அவர் பண்ணுறாரு. நான் எல்லாமே அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன், அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டேன், எல்லாமே தெரிஞ்சு தான் அவர் இதை பண்ணுறாரு. பண்ணுறாருன்னா அவருக்கான பதவி, அவருக்கான அதிகாரம் இருக்கலாம். இன்றைக்கி இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் இந்த நிமிஷத்தை எதுக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நாளைக்கு எங்கேயும் இந்த மாதிரி நடக்குதோ நடந்துட்டுருக்கலாம், அது நடக்காமல் உங்களால் ஒரு பர்சன்டேஜ் வந்து தவிர்க்க முடியும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை கேஸாக தான் எடுத்துகிட்டு போவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 6/16 வந்து நான் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த ஒரு காலும் வரல, எந்த ஒரு விசாரணையும் நடத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு டிஜிபி சார்கிட்ட வந்தேன். இங்கேயும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குது, லேட் ஆகுறதுனால. சரி, நான் அதான் எவ்வளவோ கெஞ்சினேன், சார் நான் கொடுத்துறேன் சார், ஏன்னா மீடியாலாம் பார்க்க எனக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. நாளைக்கு வந்து நியூஸ் வெளியே போச்சுன்னா அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார். எவ்வளவோ கெஞ்சினேன், அவங்க வந்து நாளைக்கு 10:00 வாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கிறோன்னு இருக்காங்க.
சரி நாளைக்கே நான் கண்டிப்பாக 10 o'clock வருவேன், வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். இதுக்கிடையில் எனக்கு என்ன ஒரு மிரட்டல் வந்தாலும் அதனை பொருட்படுத்தவும் போகிறதில்ல. கண்டிப்பாக நாளைக்கு நான் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸை நான் விடவும் மாட்டேன். என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜஸ் இருக்கும். அவர் கால் பண்ணது அநாகரிகமாக, அவர் வீடியோ கால் பண்ணதும் இருக்குது. நைட்டு 12:45 காலையில் 4:30 வரைக்கும் தொடர்ந்து எனக்கு கால் ஹராஸ்மெண்ட். ஃபோன் எடுக்கலைன்னா நான் இப்போ வந்துடுவேன், ஃபோன் எடுக்கலைன்னா நான் வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டுக்கெலாம் வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினாலும் இப்போ கார் அனுப்புகிறேன், நீ வா இல்லைனா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல். இதெல்லாம் நல்லாவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ தைரியமாக வந்து இங்கே சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் எத்தனை பேர் வந்து மறைச்சிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் பயந்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லணும்னு வந்துட்டேன், நான் சொல்லிட்டேன். அப்பாட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க? நான் பார்க்குறேன், நான் வந்து அப்படியா எனக்கு தெரியலையே, நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. நான் இதுக்கான இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது எங்கே அவர் கேட்குற மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையவே அவர் சொன்னார். அம்மா திதிக்கே வரல, அம்மா திதிக்கே வராதப்போ நான் என்னம்மா சொல்லி நான் என்னம்மா பண்ணுறதுன்னு என்னை கேட்டார். அம்மா திதிக்கே வராதவர் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி வந்து சென்டிமெண்டலாக எடுத்துப்பாங்க சொல்லுங்கள். அதுவும் மூத்தப்பில் அம்மா திதிக்கு வரலன்னா அது வந்து எப்படி சென்டிமெண்டலாக எடுத்துப்பாங்க? அவருக்கு சென்டிமெண்ட் இல்லைன்றத நான் உணர்ந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே, அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அநாகரிகமாக, என்ன நீ பெண் நீ பெரிய இவளா எம்பினா உனக்கு என்னன்னு தெரியாதா, உனக்கு என்ன நினச்சிட்ருக்குற, நீ இருப்பியா, ஃப்ரெண்டு மிரட்டுறாரு. அவர் ஃப்ரெண்டு பேர் தெரியல, முருகன், முருகன் சொன்னார், பேர் வந்து முருகன் சொன்னார். ஸோ அதனால தான் நான் பயந்துட்டேன். சரி ஓகே, இவங்கெல்லாம் ஒரு கேங்காக உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி இவங்க போதைக்கு நம்ம ஊருகாயா நினைக்கிறாங்க போல இருக்கு, அதனால் நம்ம வந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷனே எடுத்தேன். அது வரைக்கும் பாதுகாப்பு ஏதாச்சும் கேட்டுருக்கீங்களா? உள்ள பாதுகாப்பு ஏதாச்சும் கேட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்தேன். ஏன்னா நான் காரைக்குடியில் இருக்கையில் கோயிலுக்கு போயிலையும் வரையிலையும் யாரோ என்னை பார்க்குற மாதிரி